கீழ் திசை காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் ஏனைய உள் மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு கீழ்திசை காற்றின் சுழற்சி காரணமாக நாளை இரவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வியாழக்கிழமை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுவை, காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும் ஏனைய கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை இரவு முதல் நகரின் சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30°C, குறைந்தபட்சம் 23°C ஒட்டி இருக்கும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தென் தமிழக கடலோர பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40-50 km வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்லும் மீனவர்கள் கவனமுடன் இருக்குமாறும், நாளை தமிழக கடலோரம் மற்றும் கன்னியாகுமரி மன்னார் வளைகுடா பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 km வேகத்தில் வீச வாய்ப்பு இருப்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். கீழ் திசை காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் ஏனைய உள் மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு கீழ் திசை காற்றின் சுழற்சி காரணமாக நாளை இரவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வியாழக்கிழமை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுவை, காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும் ஏனைய கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை இரவு முதல் நகரின் சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30°C, குறைந்தபட்சம் 23°C ஒட்டி இருக்கும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தென் தமிழக கடலோர பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40-50 km வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்லும் மீனவர்கள் கவனமுடன் இருக்குமாறும், நாளை தமிழக கடலோரம் மற்றும் கன்னியாகுமரி மன்னார் வளைகுடா பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 km வேகத்தில் வீச வாய்ப்பு இருப்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும்.